வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்பருமையான சுவையில் பள்ளிப்பழையம் காளான் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. பள்ளிப்பழையம் சிக்கன் வறுவல் எப்படி செய்வாங்களோ அதே மெத்தடில் தாங்க காளான் வறுவல் செய்திருக்கு. இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கு சைடிஷாக வச்சுக்கலாங்க. வெறும் சாதத்து கூட பரட்டி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 15 வரமிளகாய் எடுத்துங்க. உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க. 1-2 விதை இருந்தால் தவறு கிடையாதுங்க. முழுவதும் விதையெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். 400 கிராம் பக்கம் காளான் எடுத்து சுத்தம் செய்துட்டு கழுவி இந்த அளவுகளில் நறுக்கி வச்சுருக்கேங்க. 3 சில் தேங்காய் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேங்க. பல்பெல்லாம் சின்ன வெங்காயம் 150 கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்து பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. பள்ளிப்பழைய காளான் செய்யறதுங்க. 2.5 டேபிள் ஸ்பூன் பக்கம் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காய்ட்டும். இப்போ எண்ணெய் காய்ஞ்சிச்சுங்க. 1 டீஸ்பூன் கடுகு. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இது கூடவே 15 வரமிளகாய் விதை நீக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை. இப்போ வரமிளகாய் ஓரளவுக்கு வறுபட்டுருச்சுங்க. இது கூடவே சின்ன வெங்காயம் எடுத்து வச்சதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இது கூட இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான மசாலா பொடி கலந்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக மஞ்சள் பொடி. வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கனாலேங்க கொஞ்சம் கூடுதல் காரத்துக்கு வேண்டி நான் மிளகாய் தூள் எடுத்துருக்கேங்க. மிளகாய் தூள் வந்துங்க 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருக்கேன். இது கூட நறுக்கி வச்சுருக்க காளானை சேர்த்துக்கலாம். காளானை 1-2 நிமிஷம் பக்கம் நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க. பள்ளிப்பழையும் காளான் வறுவல் டைப்பில் செய்கிறனாலேங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்திடக்கூடாதுங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். காளான்லேயும் கொஞ்சம் தண்ணி விடுங்க. வேகலைன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. எடுத்த உடனே நிறைய தண்ணி சேர்த்து வேக வைக்கக்கூடாது. இப்போ வேகட்டுங்க. காளான் 1 1/4 பதத்துக்கு வெந்துருச்சுங்க. இனி 1/4 வாசி வெந்தால் சரியாக இருக்கும். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க வேக வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் நறுக்குனதை சேர்த்துக்கலாம். காளான் நல்லா வெந்துருச்சுங்க. எக்ஸ்ட்ரா இருந்த தண்ணி எல்லாமே சுண்டிருச்சு. இப்போ இது கூடவே கடைசியாக கொஞ்சம் புளியாக நறுக்கினா மல்லித்தலையை கலந்துட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போ அருமையான சுவையில் பள்ளிப்பழைய காளான் வறுவல் செய்துட்டாங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.